மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து மக்களவையில் இன்று நாள் முழுவதும் விவாதம் நடத்தப்படும். இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவும் வரவேற்பும் அளிப்பதாக சோனியாகாந்தி மக்களவையில் உரை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மசோதாவை உடனடியாக அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கனவு. செய்தியாளர் கேள்விக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பதில். எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆலோசிக்காமல் ரகசியமாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டதாக மக்களவையில் கனிமொழி பேச்சு. மக்கள் தொகை தொகுதி மறுவரைக்கு பிறகே இடஒதுக்கீடு அமலாகும் என தற்போது நிபந்தனை விதிக்கப்படுவதாகவும் கருத்து. மகளிர் உரிமைக்கு 75 ஆண்டு காலமாக பாடுபட்டு வரும் திமுக மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அன்றும் இன்றும் வரவேற்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்ந்தது அஇஅதிமுக தான் என்றும் பெருமிதம். தமிழகத்தில் உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கி பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தவர் ஜெயலலிதா. 1991 அதிமுக ஆட்சியில் முதன் முதலாக ஜெயலலிதா உட்பட 31 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இபிஎஸ் புகழாரம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி அள்ளி விளக்கம். சொத்துக்குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு விசாரணை நவம்பர் மாதத்துக்கு தள்ளி வைப்பு. தலைமை நீதிபதி அனுமதி பெற்ற பிறகே தாமாக முன்வந்து வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விளக்கம். அக்டோபர் 9 தேதியன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது பற்றி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் பேட்டி. புகாரை நடிகை வாபஸ் பெற்ற நிலையில் சீமானுக்கு எதிரான வழக்கை 11 ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. நடிகையின் புகார்கள் அவர் வாபஸ் பெற்ற விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு. சென்னை உட்பட ராதா இன்ஜினியரிங் குழுமம் தொடர்புடைய 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி எடுத்து செல்ல பயன்படும் கன்வெயர் பெல்ட்கள் வழங்கும் ஒப்பந்ததாரராக விளங்கும் நிலையில் ரெய்ட். ஆலந்தூரில் அபிஜெனிக்ஸ் பயோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் உட்பட ராதா இன்ஜினியரிங் துணை நிறுவனங்களிலும் சோதனை. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்டு. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாயில் சாவடி, சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையங்களில் ஐடி ரெய்ட். ராதா இன்ஜினியரிங் கன்வெயர் பெல்ட் வழங்கிய தூத்துக்குடி அனல்மின் நிலையத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை. சென்னை தலைமைச் செயலக காலனியில் உள்ள 2 தனியார் மின் உபகரண உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களில் ஐடி ரெய்டு. மின்சார வாரியத்திற்கு மின் உபகரணங்களை சப்ளை செய்துள்ள நிலையில் வருமான வரித்துறை சோதனை. நாமக்கல்லில் மிஸ்டர் பர்கர் என்ற உணவகத்தில் இரவில் பர்கர் சாப்பிட்ட +2 மாணவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. உணவகத்தை ஆய்வு செய்து 1000 ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறையினர். விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் இறுதி ஊர்வலத்தில் உறவினர்கள் உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்பு. நுங்கம்பாக்கம் தேவாலயத்தில் மீராவின் உடல் வைக்கப்பட்டு உறவினர்கள் மற்றும் தோழிகள் கண்ணீர் மல்க பிரார்த்தனை. சென்னை கீழ்ப்பாக்கம் கலரை தோட்டத்தில் விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் உடல் நல்லடக்கம். குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் தோழிகள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு கண்ணீர் மல்க பிரியாவிடை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தங்களிடம் மீரா சொல்லியிருக்கலாமே என பிரார்த்தனையின் போது விஜய் ஆண்டனியின் மனைவி ஃபாத்திமா உருக்கம். இந்த ஜென்மத்தில் தனியாக பிரிந்து சென்றாலும் அடுத்த ஜென்மத்தில் சேர்ந்து வாழ்வோம் என்றும் பேச்சு.
மின்வாரிய கேங்மேன் பணிக்கு தெரிவாகி பணி கிடைக்காதவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கொளத்தூர் எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. கடந்த ஆட்சியில் தேர்வானவர்களில் 5493 பேர் விடுபட்டதாக கூறி போராடியவர்கள் கைது. கேங்மேன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 5336 பேருக்கும் உடனடியாக பணி ஆணைகள் வழங்குமாறு தமிழக அரசிடம் அண்ணாமலை வலியுறுத்தல். ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களாகியும் பணி நியமனம் செய்யாமல் 5000 அதிகமான குடும்பத்தினர் வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் 6 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி. கடலூர் அரசு மருத்துவமனையில் 15 பேர் டெங்கு காய்ச்சல் பாதித்து அனுமதி. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காததால் மீண்டும் விண்ணப்பிக்க குவிந்த பெண்கள் கூட்டம். வட்டாட்சியர் அலுவலக இசேவை மையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து விண்ணப்பித்தனர். இந்தியாவுக்கு எதிராக விருப்புணர்வு பரப்பப்படுவதால் கனடாவில் உள்ள மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். அச்சுறுத்தல் நிலவும் பகுதிகளுக்கு செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.